ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எம்எம் டெக் தமிழ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹாட் ஸ்டார், அமேசான் ப்ரைம் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மூணுக்குமே போட்டியாக ஆப்பிள் தரப்புலேருந்து அவங்களுடைய டிவி ப்ளஸ் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் என்னென்ன டேரிஃப் பிளான்ஸ்லாம் இருக்குது, இது எந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே வரக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுடைய மொபைலுக்கு நேரடியாக வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நியூஸ் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே சொல்லலாம். ஆல்ரெடி ஆப்பிள் தரப்புலேருந்து ஆப்பிள் டிவி இருந்துச்சு, இப்போ வந்து ஆப்பிள் டிவி ப்ளஸ்ன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கடந்த ஜூன் மாதம் ஆப்பிள் தரப்புலேருந்து நடத்தப்பட்ட WWDC 2019 அந்த நிகழ்ச்சியை வந்து ஆப்பிள் அதோட டிவி ப்ளஸ்ஸே வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த சேவை வந்து கூடிய விரைவில் இந்தியாவுக்கும் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம்னு சொன்னாங்க. அதே போல் இந்தியாவிலும் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் அவங்களுடைய ஆப்பிள் ஃபோன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், அதிக ரேட்டில் தான் இருக்கும். ஆனால் அதே போல் இந்த ஆப்புக்கும் வந்து சில ஆப்புக்கு வந்து அவங்க ஹையர் பண்ணுறப்ப அதோடய ரேட்டு எல்லாமே வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆப்பிள் டிவி ப்ளஸ் இந்த ஆப்போட சேவையை வந்து சர்வீஸ் சார்ஜ் 99 ருபீஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை 99 ருபீஸ்க்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஒரு 6 பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாமா. ஆப்பிள் தரப்புலேருந்து ஆப்பிள் டிவி ப்ளஸை லான்ச் பண்ணதால் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட் ஸ்டார், அமேசான் ப்ரைம் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி வந்து பெரிய பெரிய ஜாம்பம் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷனில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த பெரிய ஜாம்பவான்களுக்கு ஆப்பிள் இப்போ லான்ச் பண்ண ஆப்பிள் டிவி ப்ளஸ் ஆப் வந்து மிகப்பெரிய போட்டியாக இருக்கும். அதுவும் 99 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அமேசானாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் எதுவாக இருக்கட்டும், அவங்க வந்து மந்த்லி ஃபீஸே அதிகமாக தான் வச்சுருக்காங்க. இது நானாக இது வரைக்கும் கட்டி நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணதில்லை. ஆனால் ஒரு சில ரொம்பவுமே வந்து அந்த ஆப்பில் வந்து ரொம்ப இன்வால்வாக இருக்கிறவங்கலாம் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து மெயினாக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஆப்பிளோட அமெரிக்கன் விலை, அதாவது அமெரிக்காவில் அவங்களுடைய ரேட் வந்து எவ்வளோ ரேட்டு இந்திய மதிப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா $4.99, அதாவது தோராயமாக ஒரு ₹350 இந்தியன் மணிக்கு ₹350 வரமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அது லான்ச் பண்ணுறப்ப, அந்த ஆப்பிள் டிவி ப்ளஸ் லான்ச் பண்ணுறப்ப அதோடய விலை 99 ருபீஸ் மட்டும்தான், அதாவது ₹99 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சூழ்ச்சியும் இருக்குன்னு தெரியல, போக போக பார்க்கலாம். ஆப்பிள் தரப்பில் இருந்து ஒரு வெல்கம் ஆஃபரும் வந்து கொடுக்குறாங்க. ஆப்பிள் தரப்புலேருந்து ஐஃபோன் 11 அல்லது அதோட ப்ரோ மாடலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு ஆப்பிள் டிவி ப்ளஸுக்கான இலவச சந்தாவும் வந்து கொடுக்குறாங்க. ஆப்பிள் வைஸ் 12.3க்கு பிற வந்த வெர்ஷன் எல்லாமே வந்து இது வந்து சப்போர்ட் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில சாம்சங் ஸ்மார்ட் டிவிலையும் இந்த ஆப்ஷன் வந்து அவங்க எனேபிள் பண்ணுற போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. முழு டேரிஃப் பிளான் வந்ததும் நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட் மொபைலை வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஆப்பிள் டிவி ப்ளஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அதில் வந்து உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயிலாம் வந்து ஆட் பண்ணி வைக்கணும். 1 வீக்குக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்கடுத்து மந்த்லி வந்து 99 ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது நான் வந்து நான் அது வரைக்கும் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணதில்லை, ஸோ அதனால் அதை பற்றி என்ன ப்ரொசீஜர்னு தெரில. இன்கேஸ் தெரிஞ்சால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த நியூஸ் ஆப்பிள் யூசர்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதிக அமௌண்ட் கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸோ இன்னும் வந்து ஹாட் ஸ்டார், அமேசான் ப்ரைம் போன்றவற்றை நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஆப்பிள் தரப்புலேருந்து பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இதோட டேரிஃப் பிளான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, அதை ஃப்யூச்சர் வீடியோலேருந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது போன்ற அனைத்து கண்டென்ட்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணாத வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.